இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ஒரு பிஸ்னஸ் அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் ஸ்நாக்ஸ் பிஸ்னஸ் தாங்க. ஸோ அந்த நொறுக்கு தீனி வியாபாரம், இந்த வியாபாரத்தை எங்கே பார்க்கலாம் பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து பெட்டிக்கடை, டீ கடை, இந்த மாதிரி மளிகை கடை, இங்கேலாம் வந்து இந்த பாட்டில் ஐட்டம் அண்ட் பேக் ஐட்டம் வந்து நம்ம தருவோங்க. ஸோ நம்ம வந்து ஒரு மேனுஃபேக்சரிங் டென்ஷன் இல்லாமல் நம்ம இப்போ பார்க்க போகிற வீடியோவில் சொல்கிற விஷயங்களை நீங்கள் கேட்டிங்கன்னா, அப்படி அவர் அந்த அண்ணன் வந்து நமக்கு ஹெல்ப் பண்ணுறாரு, அப்படி அங்கேருந்து வாங்கி நீங்கள் அதை அப்படியே வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணி நீங்கள் விற்கலாங்க. ஸோ ஒரு குறைந்த முதலீடு தாங்க, 5000 ரூபா போட்டால் 1000 ரூபாங்க சரிங்களா, 50000 ரூபா போட்டால் 10000 ரூபாங்க தினமும் சம்பாதிக்கலாங்க. அப்படி இல்லை அப்படின்னு சொன்னால் நீங்கள் வந்து நம்ம சொல்கிற விஷயத்த நீங்கள் அதில் கேளுங்கள், வேறு ஏதாச்சும் டவுட் இருந்தால் உங்களுக்கு நீங்கள் வந்து கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வி வித் மூசா. இன்றைக்கி நம்ம எங்கே இருக்கோம் பார்த்தீங்கன்னா, கோயம்பேடு உணவு தானியங்கள் மொத்த விற்பனை கடையில் இருக்கோம். கடையுடைய பேர் பார்த்தீங்கன்னா சாலினி ஸ்நாக்ஸு. கடை நம்பர் 202 202, ஓகே, GA 202. நம்ம டிஸ்கிரிப்ஷனில் விசிட்டிங் கார்டு எல்லாமே, நம்ம ஃபோன் நம்பர் எல்லாமே போடுவோம். இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் பேக்கடு ஐட்டம்ஸு, லைக் நீங்கள் காரம் ஸ்நாக்ஸ் எல்லாத்துலேயும் இருந்து உங்களுக்கு ஸ்வீட்ஸு, பிஸ்கட்ஸு, பட்டர் பிஸ்கட், பிஸ்கட்லேயே நிறைய வகைகள், இந்த மாதிரியான விஷயங்களை வந்து இவங்க வந்து பேக்கெட்டு அண்ட் பாட்டில் ஐட்டமாக விற்கிறாங்க. ஸோ இதை வாங்கி நம்ம வந்து மறுபடியும் ரீசேல் பண்ணுறதுல வந்து நம்ம பண்ணோம்னு சொன்னால் அதில் ஒரு லாபம் கிடைக்கும். ஸோ இப்போ மேனுஃபேக்சரிங் நம்ம பண்ணி கஷ்டப்பட்டு வேறு ஆட்கள் வச்சு அதை இது பண்ணி செஞ்சு பண்ணுறதுக்கு, இந்த மாதிரி நம்ம வாங்கி பேக்கெட் ஐட்டம் வாங்கி அப்படி நம்ம ரீசேல் பண்ணோம்னா நிச்சயம் ஒரு நல்ல லாபம் கிடைக்கும், நிறைய பேர் வருமானம் பெறலாம் அப்படின்ற ஒரு நோக்கத்தில் தான் இங்கே வந்திருக்கோம். ஸோ அண்ணனே அதுக்கு வந்து கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுறேன்னு சொல்லியிருக்காரு. ஏற்கனவே நிறைய பேர் வாங்கிட்டு நல்ல விதமாக சம்பாதிச்சிட்ருக்காங்க. நம்ம டீட்டெயில்ஸ் கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம கேட்போம். ஸோ எதுலலாம் என்னென்ன லாபம் வரும் அப்படின்றத நம்ம கேட்போம். அது உங்களுக்கு சூட்டபுளாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக நீங்கள் பண்ணலாம். அப்படி இல்லை வேறு யாராச்சும் தொழில் இல்லாமல் இருக்காங்க, உங்கள் நண்பர்கள் யாராச்சும் இல்லாமல் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு இந்த வழிகாட்டுதல் பண்ணிங்கன்னா நிச்சயமாக அவங்களும் வருமானம் பண்ணலாம். கரெக்ட் தானே? என்ன சொல்லு சார், அண்ணன் பேர் உங்கள் பேர் என்ன? என் பேர் ஆரோன் மோசஸ். மோசஸ், ஆரோன் மோசஸ். இங்கே எத்தனை வருஷமாக இருக்கீங்கண்ணா? இது இப்போ 2 வருஷம் ஆகுது. 2 வருஷமாக இருக்கேன். இது நம்ம பேக்கெட் எல்லாமே நம்ம கிட்ட இருந்தாலும் இல்லை நம்ம வாங்கி தான் நம்ம பண்ணுறோம்? எல்லாமே வாங்கி தான் பண்ணுறோம். எல்லாமே கம்ப்ளீட்டாக நம்ம வாங்கி தான் பண்ணுறோம். மார்க்கெட்டுங்கிறதுனால இதில் எது ட்ரேடிங்காக தான், ட்ரேடிங் தான் அவர் பியூராக பண்ணுறாரு. ஸோ எல்லா ஐட்டமும் வச்சுருக்காரு. ஸோ இல்லாத ஐட்டமே இல்லை. இதுலேருந்து எல்லாமே வந்து இருக்கிற கடைகளுக்கு தேவைப்படும். அது நீங்கள் கிராமம் இருந்து சிட்டி வரைக்கும் எங்கேனாலும் தேவைப்படும். இன்னும் நான் வந்து இந்த பிஸ்னஸை பெஸ்ட்டாக பண்ணணும்னு சொன்னால் கொஞ்சம் இன்டீரியராக, இப்போ வந்து சிட்டி இருக்குன்னா கொஞ்சம் இன்டீரியராக போனீங்கன்னா நிச்சயமாக வந்து பெரிய லெவலில் கிடைக்கும். ரெண்டாவது கிராமங்களில் அதிகமாக விற்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ எல்லாமே வந்து உங்களுக்கு அந்த என்ன சொல்றது, எக்ஸ்பைரி அப்படின்றது வந்து கொஞ்சம் லாங்கா தான் இருக்கும். காரத்துக்குலாம் எவ்வளவு நாள் எக்ஸ்பைரி இருக்கு? காரம்லாம் மினிமம் 30 நாள். காரத்துக்கு 1 மாசம் இருக்குங்க. இருந்து நீங்க எந்த ஊரா இருந்தாலும் நீங்க அண்ணன் சொல்லி ஆர்டர் போட்டு போன்ல ஆர்டர் போட்டீங்கன்னா 30 நாள் நீங்க ஒரு வாரத்தில் நீங்கள் காலி பண்ணலாம், தீர தீர நீங்கள் ஸ்டார்ட் பண்ணலாம். ஸ்வீட்டுக்குமே எவ்வளோ நாள் எக்ஸ்பீரியன்ஸ்? ஸ்வீட்டுமே 30 டேஸ். 30 டேஸ் இங்கே இருக்கிற எல்லா பிஸ்கட்ஸ் எல்லாமே 30 டேஸ் தான். 30 to 60 டேஸ் எலிஜிபிலிட்டி. 60 டேஸ் எலிஜிபிலிட்டி. இங்கேருந்து உங்களுக்கு வர்றதுக்கு வந்து உங்களுக்கு ஒரே நாளில் வந்துடும். நைட்டு வண்டியில் எடுத்துகிட்டு அனுப்பிச்சாங்கன்னா காலையில் வந்துடும். அதை நீங்கள் 1 வீக்கில் அடிச்சிடலாம். ஸோ வீக்லி நீங்கள் வந்து ஆர்டர் வாங்கி பண்ணிக்கலாம், பர்ச்சேஸ் பண்ணி பண்ணிக்கலாம். சார் ரைட்மே, இப்போ வந்து நீங்கள் கார வகைகள்லாம் என்னென்ன கார வகைகள் வச்சுருக்கீங்க, என்ன ரேட்டுக்கு தர்றீங்க, அவங்களுக்கு என்ன லாபம் கிடைக்கும்? காரச்சேவு, காரப்பூந்தி, சரி, ஓமப்பொடி, ஓமப்பொடி, அதே மாதிரி ரிப்பன் பக்கடா, இப்படி உருளைக்கிழங்கு சிப்ஸ். ரேட் எதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணி எதுலேருந்து இருந்தேன்? ரேட்டு உருளைக்கிழங்கு சிப்ஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா 1/2 kg பேக்கிங், அது வந்து பெர் ஹாஃப் கேஜ் பேக்கெட்டு 110 ரூபா எங்களோட செல்லிங் ரேட்டு. சரி, அவங்க எவ்வளோ விற்கலாம்? அவங்க ரேட் வந்து 150 ரூபா விற்கலாம். 150 ரூபா எம்ஆர்பி வந்து 150 ரூபா இருக்கும். அதில் இல்லை, அதை டைரெக்டாக வாங்கிட்டு போகிறவங்களுக்கு இந்த மாதிரியான ஒரு ரீசேல் பண்ணுறவங்க, ஒரு ரீசேல் பண்ணுறவங்க நாங்கள் ஒரு 10 ரூபா வச்சு ஒரு 110ங்கிறது நான் ஏன்ட்ட வாங்கினீங்கன்னா 120 ரூபாய்க்கு நீங்கள் சேல் பண்ணுவோம். 120 ரூபா. இப்போ 110 ரூபா ஒரு டிரான்ஸ்போர்ட் சார்ஜஸ் சேரும்னா டிரான்ஸ்போர்ட்லாம் இதில் வந்து ரொம்ப ஒன்றும் அக்கமடேட் ஆகாது. அதாவது அதுலாம் டிஸ்டன்ஸை பொறுத்தது. சரிங்க, இப்போ வந்து இங்கேருந்து இப்போ அது ஒரு 3 கிலோமீட்டர்ஸ் ஆர் 5 கிலோமீட்டர்ஸ் சரௌண்டிங்ஸ்னால் இல்லை, இப்போ உதாரணத்துக்கு வந்து ஒன்றுமே இல்லை. இப்போ வந்து நம்ம வீடியோ பார்க்குறோம். ஸோ வேலூர்லேருந்து ஒருத்தர் கேட்குறாங்க வச்சுக்கோங்களே, ஸோ அவங்களுக்கு தான் டிரான்ஸ்போர்ட் சார்ஜஸ் ஆகும். கண்டிப்பாக ஆகும், கண்டிப்பாக. ஸோ அவங்க மொத்தமாக வாங்கிட்டாங்கன்னா அவங்க அவங்க வால்யூமை பொறுத்தது டிரான்ஸ்போர்ட் கம்மியாக கம்மியாகும். ஸோ அந்த மாதிரி இப்போ ஒரு பண்டல்னா ஒரு 30 கிலோ பண்டல் வரும். சரி, ஒரு ஆட்டப்பட்டி 30 பேக்கெட் இருக்கும். சரி, 30 பேக்கெட் உங்களுக்கு வேலூர் வரும்போது மினிமம் பார்த்தீங்கன்னா ஒரு 70 ரூபாயிலேருந்து 100 ரூபா சார்ஜ் பண்ணுவோம். அவ்வளோதான். ஆமாம், அவ்வளோதான். 30 பாக்கெட்டுக்கு அவ்வளோதான். சூப்பர். ஸோ இந்த கார வகைகள் எல்லாமே பார்த்தீங்கன்னு சொன்னால் நம்ம எல்லாமே பார்த்துருக்கோம். ஸோ நம்ம பேக்கரியை விட நம்ம அவங்களே சொந்தமாக தயார் பண்ணுறதை விட ரொம்ப குவாலிட்டியாக இருக்குது, பக்காவாக இருக்குது, எந்த ஒரு இதுவும் இல்லை, நல்லா இருக்குது, எல்லாமே ரொம்ப குவாலிட்டியாக இருக்குது, ரொம்ப க்ளீனாக இருக்குது. ஸோ எல்லா ஐட்டமும் வச்சுருக்காங்க. காரத்தில் எப்படி நமக்கு எப்படி ஒரு 15 ஐட்டம் இருக்குமா? 15 ஐட்டம் இருக்குமா? 30 ஐட்டம் இருக்குது. 30 ஐட்டம் இருக்குது காரத்தில் பாருங்கள். 30 ஐட்டம் இருக்குது. ஸோ பக்காவாக இருக்குது, நம்ம வாங்கி ரீசேல் பண்ணலாம்.
ஸோ ஸ்வீட் பாருங்க, உண்மையிலே உங்களுக்கு கிறிஸ்தா ஸ்வீட்ஸில் கூட இவ்வளோ அளவாக இருக்குமான்னு எனக்கு தெரியல. உங்களுக்கு டப்பா ஃப்ரீ ஸ்வீட் காலியான பிறகு நீங்கள் வந்து மல்லி சீரக பார்க்குங்க. நைஸ்ன்னு சொல்லுவாங்க இது. நைஸ், இது என்ன ரேட் வருதுங்க? மைஸ்ரூபாக நைஸ். இது வந்து நம்ம 120 ரூபா சேல் பண்ணுறோம். ஸோ 120 ரூபா சேல் பண்ணுறாங்க. 30 பீஸ் இருக்கும் இதில். சரி, நீங்கள் ரீட்டைலர் வந்து 150 ரூபாய்க்கு இதை வைக்கலாம். இல்லை, ரீட்டைலர் 150 ரூபாய்க்கு இல்லை, வாங்கிட்டு போய் விற்கிறவங்களுக்கு. வாங்கிட்டு போய் விற்கிறவங்க ஒரு 10 ரூபா மார்ஜின் எடுத்து 120 ரூபா 130 ரூபா ரேட்டு விற்கலாம். ஸோ வந்து நீங்கள் ஒரு ஐட்டத்தில் வந்து நீங்கள் வந்து வாங்கினு சொன்னால் கண்டிப்பாக வந்து ஒரு 10 ரூபா தான் உங்களால் கன்ஃபார்மாக வைக்க முடியும். இல்லை, இது போக இதில் வந்து நீங்கள் வாலிமா ஒரு பெட்டியாக எடுத்தீங்கன்னா உங்களுக்கு அதை சொல்லி 10 ரூபா கம்மியாக. முக்கியமான விஷயத்த நினைக்கிறேன் உங்களுக்கு வந்து ஒரு யூனிட்டுக்கு 25 ரூபீஸ் கிடைக்கும். ஆமாம். ஸோ அப்போ உதாரணத்துக்கு வந்து நீங்கள் ஒரு அப்ராக்சிமேட்டாக நம்ம கணக்கு வச்சுக்கலாம். பார்த்தீங்கன்னா மைசூர் பாக் வந்து இது இருக்கு, அந்த டிபிக்கல் மைசூர் பாக் இருக்கு, நெய் மைசூர் பாக் இருக்கு, இது கோவான்னு சொல்லி பால் கோவா இருக்கு. பால் கோவா இல்ல, கோவா, கோவான்னு கோவா. இது வந்து உடச்சகர்ல உருண்டையும் சூப்பர் கோவாவும் மிக்ஸ் பண்ணது. மிக்ஸ் பண்ணது ட்ரெடிஷ்னலா ஹெல்த்துக்கு நல்லா இருக்கிற எல்லாமே ஹெல்த் என்ன ரேட் வருது? எல்லாமே இது 100 ரூபா தான். 100 ரூபா இந்த ஜார் ஐட்டம் எல்லாமே நாங்க ஹோல்சேல்ல 100 ரூபா கொடுக்கறோம். சரி, நாங்க இங்க ரீட்டைல 110 120 தான் விக்கிறோம். சரிண்ணா, அதனால நீங்க எல்லாமே உங்களுக்கு 20 ரூபா கிடைக்கும். 12 அடிச்சு பேசுனா 28 ரூபா இருக்கு ஒரு டப்பாக்கு. இது வந்து உங்களுக்கு MRP வந்து 60 ரூபா. சூப்பர் சூப்பர். இதுல வந்து நாங்க வந்து 50 ரூபாய்க்கு கொடுக்கறோம். சரி, ஹோல்சேல்னா நம்ம 47 ரூபா கொடுத்துருவோம். 47 ரூபா எல்லா ஐட்டமே இருக்கு. நீங்க வந்து ஆக்சுவலாக நம்ம வந்து ஒரு தொழில நம்ம மேனுஃபேக்சரிங் பண்ணுறது காட்டும் இவ்வளோ விஷயங்கள் நம்ம வாங்கி விற்கும் போது உண்மையிலே நம்மளே நினச்சா கூட பல கோடி வச்சு நம்ம தயார் பண்ணுறத நம்ம எந்த வித கஷ்டம் இல்லாமல் சிம்பிளாக வாங்கிட்டு போய் ஈஸியாக விற்றுடலாம். நல்ல நல்ல ப்ராடக்டாக இருக்குது எல்லாமே. பார்த்திங்க சொன்னால் ரொம்ப ஹைஜீனிக்காகவும் ரொம்ப குவாலிட்டியாகவும் இருக்குது. நிச்சயமாக வந்து பாக்ஸஸ் உண்மையிலே நல்லா இருக்குது, பக்காவாக பண்ணிகிட்டு இருக்காங்க. எதுவுமே டேமேஜ் ஆகக்கூடாதுங்கிறது பாக்ஸ் பண்ணுறோம். சூப்பராக இருக்குது. ஸோ மிட்டாய் வகையில் மட்டும் அல்வா இருக்குது. இது அளவு வந்து திருநெல்வேலிருந்து வருது. இது ஸ்வீட்டில் கிட்டத்தட்ட ஒரு 20 ஐட்டம் இருக்கு. ஸ்வீட்டில் 20 ஐட்டம் இருக்கு, காரத்தில் 30 ஐட்டம் இருக்கு, 50 ஐட்டம் இருக்கு. இது கோவான்னு 1 ரூபா கோவா. இது 1 ரூபா கோவா. எல்லாமே ப்ராடக்ட் வந்து இந்த ப்ராடக்ட் வந்து நீங்கள் வந்து நிறைய மளிகை கடை பெட்டி கடையில் பார்த்துருப்பீங்க, ஆனால் இவ்வளோ ஐட்டம் பார்த்துருக்க மாட்டேங்க. நிச்சயமாக இது ஒரு அற்புதமான ஒரு பிஸ்னஸ் வாய்ப்பு. எந்த கடைக்கு போனாலும் கண்டிப்பாக வாங்கிக்கிடுவாங்க அப்படின்ற எனக்கு நம்பிக்கை இருக்குது. கண்டிப்பாக அப்படி தானே? ஆமாம், கண்டிப்பாக வாங்கிக்கிடுவாங்க. இல்லை நீங்களே என்ன செய்யலாம்னு சொன்னால் அண்ணன்ட்ட மொத்தமாக வாங்கி உங்கள் ஊரில் நீங்கள் ஒரு இது ராகி பிஸ்கட்டு. சரி, உங்களுக்கு ஒவ்வொரு ஜார்லேயும் 40 பீஸ் இருக்கும். நம்ம எவ்வளோ கொடுக்குறோம்? நம்ம வந்து 140 ரூபாய்க்கு நாங்கள் இங்கே கொடுக்குறோம். 140 கொடுக்குறீங்க? கொடுக்கும். நீங்கள் ரீட்டைலர் எல்லாமே 150 ரூபாய்க்கு விற்கலாம். 10 ரூபீஸ். ஆமாம் ஆமாம், 10 ரூபீஸ். ஆனால் நம்ம மொத்தமாக பாக்ஸ் வாங்கும்போது 20 ரூபா கிடைச்சிருக்கு. ஆமாம் ஆமாம், அப்படி தானே? ஆமாம், 5 ரூபா கிடைக்கும், கூட ஒரு 5 ரூபா பாக்ஸ் கொடுக்கும். ஸோ இங்கே வந்ததுக்கு நம்ம காரணமே பார்த்தீங்கன்னா எவ்வளோ ஹைஜீனிக்காக இருக்குது, எவ்வளோ குவாலிட்டியாக, எவ்வளோ கிளியராக இருக்குது பாருங்கள். கிளியர் வந்து கிறிஸ்டலாக இருக்குது, பக்காவாக இருக்குது. எல்லாமே வந்து பேக்டாக இருக்கும், ஹைஜீனிக்காக இருக்கும். இது ஊட்டி வரைக்கும்ங்க பிடிக்காதவங்க யாருமே இருக்க மாட்டாங்க. இப்போ அடுத்து நம்ம பார்க்க போகிறது கார வகையில் வந்து இந்த முறுக்கு, இந்த மாதிரி தட்டை, இந்த மாதிரியான விஷயங்கள். ஸோ இது எல்லாமே பாருங்கள் ரொம்ப கிளியராக, ரொம்ப குவாலிட்டியாக இருக்குது. இது 5 ரூபா, இது 2 ரூபா, இது 2 ரூபா. நீங்கள் எந்த கடையில் போய் நீங்கள் கொடுத்தாலும் உடனே வாங்கிக்குவாங்க. அதுக்கு என்ன காரணம் பார்த்தீங்கன்னா குவாலிட்டி தாங்க.
பக்காவான ஒரு குவாலிட்டி குவாலிட்டி ஹைஜீனிக்கான ஹைஜீனிக்ங்க சூப்பரான ஒரு இது ஸோ எல்லா ஐட்டமுமே இருக்குது. ரெண்டாவது வந்து கேக்ஸ் இருக்குது, சின்ன முருக்ஸ் இருக்குது. இங்கே வந்து மொத்தம் டோட்டலாக என்னுடைய கால்குலேஷன் பிரகாரம் ஒரு 200 ப்ராடக்ட்ஸ் இருக்குன்னு நினைக்கிறேன். ஆமாம், தாராளமாக 200 ப்ராடக்ட்ஸ் இருக்கும். நான் மற்றதை உங்களுக்கு ஒரு ஓவராலாக காமிக்கிறேன். எம்மே இந்த கேண்டி ஐட்டம், கேண்டி ஐட்டத்தில் எல்லாம் கலக்கணுமா? இது ஹார்லிக்ஸு, ட்ரெடிஷ்னல் ஸ்வீட்ஸ் தான். ஆரஞ்சு மிட்டாயி, அதே ஆரஞ்சில் தனி ஆரஞ்சு மட்டும் வர்றது. இதே தான் மல்டி கலராக ஆரஞ்சு போடுறது. இது ஃப்ளேவர் வந்து ஹார்லிக்ஸ் ஃப்ளேவரை போட்டுப்போம். ஆரஞ்சு மிட்டாய் தான் ஹார்லிக்ஸ் ஃப்ளேவராக ஸ்பெஷல் ஃப்ளேவர். அதே மாதிரி இது பீனட் கேண்டின்னு சொல்லி உள்ளே ஒரு பீனட் இருக்கும், சுற்றி அதை ஸ்வீட்ஸு இது பண்ணது. அதே மாதிரி இது எல்லாருக்கும் தெரியும், ட்ரெடிஷ்னல் ஸ்வீட் அந்த மாதிரி சொல்லுவாங்களா, அதில் உள்ள மிட்டாய்ஸு. அதே மாதிரி இது ஸ்வீட் சோம்பு, நம்ம சாப்பிட்டதுக்கப்புறம் சாப்பிட்ற மாதிரி செரிமானத்துக்கு சாப்பிட்றது. அதே மாதிரி கேண்டியில் இது வந்து மின்ட் ஃப்ளேவர் உள்ளது. அதே மாதிரி இது பான் ஃப்ளேவரு, பாக்கு டேஸ்ட் பிடிக்கிறவங்க சாப்பிட்றதுக்குரியது. அதே மாதிரி இது ஜெம்ஸு, சின்ன பிள்ளைகளுக்கு உள்ளே வந்து சாக்கோட ஃப்ளேவர் இருக்கும் அந்த மாதிரி உள்ள. அதே மாதிரி மிக்சர்லேயும் இது கோயில்பட்டியிலேருந்து ஸ்பெஷலாக வருது. இதில் வந்து ஆயில் இருக்காது, கொஞ்சம் நல்லா ஹைஜீனிக்கான பேக்கிங்கில் வரும். இது எல்லாமே 250 கிராம்ஸ் பேக்கிங்கில் வருது. இதில் 4 ஃப்ளேவர், 2 டைப் மிக்சரு, 2 டைப் கார சேவ் வருது. இது எல்லாமே நம்மளோட. இப்போ இந்த கேண்டீஸ் பாக்கெட்ல என்ன ரேட் வருது? கேண்டீஸ் பாக்கெட்ல நம்ம வந்து 100 ரூபீஸ் கொடுக்குறோம். 100 ரூபீஸ் கொடுக்குறோம். ஆமா, ரீட்டெயில்ல. ரீட்டெயில்ல ஹோல்சேல்ல வந்து நம்ம வந்து 90 கொடுக்குறோம். 90 ரூபீஸ் கொடுப்போம். சரி, உங்களுக்கு 10 ரூபீஸ் கிடைக்கும். 10 ரூபீஸ் கிடைக்கும். ஆமா ஆமா. சோ 10 இது எவ்வளவு பாக்கெட்ஸ் மொத்தமா வாங்குனா உங்களுக்கு 20 ரூபீஸ் கிடைக்கும். மினிமம் எல்லாமே வந்து ஒரு 5 கேஜி டு 10 கேஜி. 5 கேஜினா எத்தனை பாக்கெட்ஸ் வருதுங்க? 5 பாக்கெட். 5 பாக்கெட். சோ 5 பாக்கெட் வாங்குனாலே நமக்கு 10 ரூபாய் லாபம் ஜாஸ்தியா வரும். 5 பாக்கெட்ல 5 ஐட்டங்கும் போது 50 கிலோ வந்துரும்ல. சூப்பர் சூப்பர். அதனால நீங்க சோ அந்த அளவுக்கு லாபம் வந்துரும். சோ மொத்தம் வந்து பாத்தீங்க சொன்னா எப்படி வந்து ஒரு 200 ப்ராடக்ட்ஸ் இருக்கு. கண்டிப்பா வந்து நிறைய போன் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. நிறைய பேர் தொழில் இல்லாம இருக்காங்க. ஸோ அவங்களுக்கு கண்டிப்பாக நல்ல விதமாக கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணுறேன். கண்டிப்பாக கண்டிப்பாக. தேங்க்ஸ் தேங்க்ஸ். இப்போ நம்ம வந்து வீடியோவை நம்ம வந்து பார்த்தோம், நிறைய ஐடியா சொன்னால் நிறையாவது கண்டிப்பாக விட்டுருக்கோம்னு நினைக்கிறேன். அப்படி ஏதாச்சும் உங்களுக்கு டவுட் இருந்தால் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கோம், கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இது ரீட்டெயில்டாக டெய்லியும் நீங்கள் விற்கலாம். அப்படி இல்லை, நான் வந்து இது மாதிரி கடை வந்து நான் ஹோல்சேலாக நான் வைக்கணும், ஸோ ஏன்ட்டு வந்து வாங்கிட்டு போவாங்க, அப்படியே இருக்கக்கூடிய பொருளாதாரம் இருக்கக்கூடியவங்க கண்டிப்பாக அதை நம்ம ஹோல்சேலாக நம்ம வச்சு இது பண்ணலாங்க. ஸோ இன்னும் நிறையா சந்தேகம் உங்களுக்கு நினைக்கிறேன். டிஸ்கிரிப்ஷன்லேயும் சார் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். என் ஃபோன் நம்பரும் இருக்குது, பண்ணணும்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக கான்டெக்ட் பண்ணிங்கன்னா நிச்சயமாக ஒரு நல்ல வழிகாட்டுதல் நம்ம தரலாங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன், பிரயோஜனமாக நினைக்கிறேன். வீடியோவை லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அப்படி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் வியூ வித் முசா.